டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து துஷ்யந்தி குணரத்னம். வணக்கம். கனடா போஸ்ட் ஊழியர்கள் இன்று கனடாவின் 4 முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்தினர். டொரண்டோ, ஹாலிஃபாக்ஸ், சிட்னி, நோவாஸ்கோஷியா ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்ட பேரணிகளை நடத்தினர். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வு அரசாங்கத்துடனான அடுத்த சுற்று பேச்சுக்களின் போது முன்வைக்கப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது என்றும் இதில் தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் ஒருவர் திவயின பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளார். லயலா கல்லூரி சார்பில் நடத்திய தமிழக அரசின் செயற்பாடுகள் குறித்த கருத்து கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு குடும்ப ஆட்சியே காரணம் என்றும், காங்கிரசின் தோல்விக்கு ஈழத்தமிழர் விவகாரத்தில் இரட்டை பீடம் போட்டதே காரணம் என்றும் கருத்து கணிப்பில் பெரும்பாலானவர்கள் தெரிவித்துள்ளனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கேபிள் நிறுவன திட்டத்திற்கு 91.3% ஆதரவு தெரிவித்துள்ளனர். தாலிபான்களுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீர் ஹர்சாய் தெரிவித்தார். வெளிநாட்டு ராணுவத்தினரும் குறிப்பாக அமெரிக்க ராணுவத்தினர் தாலிபான்களுடன் சமாதான பேச்சுக்களை மேற்கொள்வதாக ஹர்சாய் கூறினார். பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றகரமானதாக அமைந்திருக்கின்றன என்ற தகவலை மாத்திரம் அவர் வழங்கினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.